நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஐயாவால் ஞான தெளிவு பெற்ற ஒருத்தர் சொல்கிற அவருடைய விளக்கத்தை கேளுங்க. அவர் எப்படி ஞான தெளிவு பெற்றார்னு சொல்லிட்டு, அவர் பேர் வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு கரூரில் வந்து ஆக்சுவலாக ஆர்த்தி ஐயா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறத அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து பகவத் ஐயாவோட நூலை என்கிட்ட கொடுத்து இதை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து பல வருஷமாக பல ஆன்மீக நூல்களை படித்து தெளிவு பெறதில் ரொம்ப முனைப்பாக இருந்தவன் தான். திருக்குறள் மேலே ரொம்ப தீராத பற்று கொண்டவன் நான். சில ஆன்மீக அமைப்புக்குள்ளார போய் கூட வந்தவன் தான் நான். இந்த ஐயாவோட நூலை புரட்ட ஆரம்பித்தப்ப இது ரொம்ப எளிமையான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிற மாதிரி முதல்ல எனக்கு பட்டுச்சு. ஏற்கனவே தெரிஞ்ச பல விஷயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேலோட்டமாக படிச்சுக்கிட்டு தான் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் தீவிரமாக பிடிப்பு வந்து அதை தீரமாக அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தேடலை முடிச்சு கொள்வது தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை அப்படின்னு அவர் தொட்ட போது எனக்குள்ளார ஒரு மின்னல் வெட்டு அப்படியே தாக்குச்சு. இது முற்றிலும் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. எனக்குள்ளார இருந்த குழப்பத்தோட இறுதி முடிச்ச வந்து யாரோ ரொம்ப சுலபமாக அவிழ்த்து போட்டது மாதிரி நான் எனக்குள்ளார உணர்ந்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு எனக்கு அப்படியே மனசு ரொம்ப அப்படியே நிறைஞ்சு போச்சு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து என்னோடய மகிழ்ச்சியை பரவசத்தோடு நான் சொன்னதுக்கப்புறமேட்டு அவர் மேலும் சில புத்தகத்தெல்லாம் கொடுத்து, சரி இதையும் கூட படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாமே அப்படியே ரொம்ப தேனாக இனிச்சிச்சு. எந்த ஒரு பந்தாவும் இல்லை, ஒரு பாசாங்கு கிடையாது, கொஞ்சம் கூட குழப்பில். இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக நான் அங்கே உணர்ந்தேன். நான் போற்ற திருக்குறளோட அவர் எங்கேயுமே முரண்படவே இல்லை அப்படிங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன். அப்போ தான் ஐயாவை நேரில் சந்திக்கணுங்கிற ஆசை கூட எனக்கு வந்துடுச்சு. தொலைபேசியில் வந்து அவர் ரொம்ப எளிமையாக தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக கூட போயிடுச்சு. நேரில் சந்திச்சப்ப அதை விட ரொம்ப வியப்பாகிடுச்சு. இத்தனை எளிய மனிதராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ரெண்டு நாள் ஞான முகாம் கூட நடந்துச்சு. அதில் கூட நான் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமடைஞ்சேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்தை வந்து இத்தனை எளிதாக யாருமே இங்கே விளக்குனதே கிடையாது. எத்தனை எத்தனை கொள்கைகள், கோட்பாடுகள், பேதங்கள், முட்டல்கள், மோதல்கள், முரண்பாடுகள், அடேங்கப்பா. உண்மையிலேயே நேர்மையாக இந்த ஆன்மீகத்தை தேடியவங்களுக்குள்ளாரியே இத்தனை சிக்கல்கள் இருக்குது. அதனால் அந்த ஆன்மீகத்தை வந்து தொழில் மூலதனமாக வச்சுக்கிட்டு தங்கள் தன்னலத்துக்காக அதை ஊதி ஊதி பெருசாக்கி விற்பனை செய்கிறதுக்கு எத்தனை எத்தனை கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் போய் சிக்கி சீரழிஞ்சு குழம்பி போய் தங்களோட இயல்பான கடமையிலேருந்தான் விட்டுப்புட்டு ஒரு போதையான பாதையால் மூலச்செலவு செய்யப்பட்டது மாதிரி தலைமை சொல்கிற அதே சொற்களையே திரும்ப திரும்ப அதே பணியில் சொல்லிக்கிட்டு திரிகிற கூட்டத்துக்கு மத்தியில் ஐயாவோட கருத்தை வந்து ஒரு ஞான சூரியன் மாதிரி வந்துடுச்சு. நான் எங்கேயோ எட்டாத உயரத்தில் இருக்கிறேன். என்னை எட்டுறதுக்கு பல பிறவியும் உனக்கு சாத்தியமே கிடையாது. வேணும்னா நீ என்னை வேந்து வந்து பாராட்டிட்டு போ, பாத பூஜை செஞ்சு வழிபடு அப்படிங்கிற ரீதியில் தான் பெரும்பாலான குருமார்களை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த ரெண்டு நாள் ஞான முகாமில் வந்து நீ ரெண்டு நாள் என் கூட தங்கிடு, நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேட்டுக்கிட்டு மட்டும் போதும், சந்தேகத்தெல்லாம் கேட்டு நல்லா தெளிவடைஞ்சிக்க, அதுக்கப்புறம் நீயும் நானும் சமந்தான் அப்படின்னு சொல்கிற குருவை வந்து இப்போ தான் நான் முத முதல்ல இந்த உலகம் காணுது. இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அரிதான வரம். இது பல பல பிரிவுகளால் சிதறுகின்ற சின்ன பின்னமாக இருக்கிற இந்த மனித சமுதாயத்தில் பிணி அகற்ற வந்த ஒரு மாமருந்து தான் அவர். கஞ்சிக்கு வழியிலார், அதன் காரணம் அறிந்திலார் அப்படிங்கிற அவலத்தை போக்க வந்த மாபெரும் சக்தி அவர். மக்களை வந்து இந்த ஆன்மீக வியாபாரிகள்டிருந்து மீட்க வந்த ஒரு புயல் அவர். பாமரனுக்கும் பண்டிதனுக்கும் எளிதாக புரிகிற மாதிரி ஒரு பாடமாக அவர் அமைஞ்சிருக்காரு. இங்கே வந்து மாயம் கிடையாது, மந்திரம் இல்லை, வழிபாடு கிடையாது, வெறும் நம்பிக்கைக்கு இங்கே இடமே கிடையாது. ஒரு சித்து கிடையாது, ஒரு வித்தை கிடையாது, சிலைகள் கிடையாது, சிக்க வைக்கிற வலைகள் கிடையாது, கவர்ச்சி கிடையாது, மயக்கிற வார்த்தை விளையாட்டெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் அப்பளுக்கில்லாத நேர்மையான எளிமைக்கு எளிமையான உண்மை தான் இங்கே இருக்குது. இந்த உண்மையை நீ புரிஞ்சிக்க, மன ஓட்டத்தை பற்றி நீ அறிஞ்சிக்க அப்படிங்கிறத அவர் நல்லா விவரமாக சொல்லி கொடுக்குறாரு. உன் இயல்பை நீ அறிஞ்சிக்க,
அகத்தில் நீ முயன்று செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். அங்கே உனக்கு எந்த வேலையும் கிடையாது. சும்மா இரு. புறத்தை நீ வந்து புயல் மாதிரி செயல்படு. நேர்மையாக இயங்கு. சேனேக பாவத்தோடு எல்லாத்தையும் அணுகு. தர்ம நியாயத்தோட கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு வா. குடும்பத்தோடு ஒன்றி வாழு. மகிழ்ச்சியாக இரு. நமக்கு அப்படின்னு நல்லா விவரமாக அவர் சொல்கிறாரு. நம்மளுக்கு எட்டாத புரியாத அமானுஷ்யம் சித்து வித்த அற்புதம் இப்படி கண்டிப்பாக சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்கும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கும் ஞான புரிதலுக்கும் விடுதலைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதை பற்றி நம்ம கவனம் செலுத்துறது எந்த விதத்தையும் நம்மளுக்கு உதவாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா விளக்கி சொன்னார். என்னோடய எல்லா கருத்துக்களையும் நீ நல்லா கேளு, புரிஞ்சிக்க, நடைமுறைக்கு கொண்டு வா. அதுக்கப்புறமா என்னை கூட நீ மறந்துக்கிட்டு நீ பாட்டுக்கும் வழியில் சுதந்திரமாக நீ பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இரு அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்களால் நான் ரொம்ப ரொம்ப அப்படியே கவரப்பட்டுட்டேன். இந்த மாதிரி ஐயாவோட இந்த அரிய தெளிவை வந்து உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு நிச்சயமாக ஒரு அறப்பணி தான். இது அறப்பணி மட்டுமில்லை, இது ரொம்ப ரொம்ப அவசியமான பணி கூட, கொஞ்சம் அவசரமான பணி கூட இது அப்படின்னு நான் ரொம்ப உணர்றேன் இப்போ. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள